வணக்கம். இன்று நான் உங்களோடு பகிர்ந்துக்க போகிற பயிற்சிகள் டயபெட்டிஸ்க்கான பயிற்சிகள். பயிற்சி 5, பயிற்சி 6. இந்த இரண்டு பயிற்சிகளும் இந்த வாரம் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். பார்த்து முயற்சி பண்ணுங்கள். இப்போ இது 5வது பயிற்சி. இந்த பயிற்சி செய்யும்போது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் வயிறு காலியாக இருக்கணும். சாப்பிட்டு உணவு உட்கொண்டு குறைந்தது 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரமாவது ஆயிருக்கணும். இல்லைன்னா நீங்கள் உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் முன்னாடியோ 3 மணி நேரம் முன்னாடியோ இந்த பயிற்சியை செய்யுங்க. இந்த பயிற்சி குறிப்பாக இந்த பயிற்சி உங்கள் வயிறு காலியாக இருக்கும்போது மட்டுமே செய்ய வேண்டிய பயிற்சி. ஆனால் ரொம்ப சுலபமான ஒரு பயிற்சி, டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்ல ஒரு பயிற்சி. பாருங்கள், இது படுத்துட்டு செய்கிற பயிற்சி. ஃபர்ஸ்ட் படுத்துக்கோங்க, கால்களை நீட்டிக்கிட்டு. அதுக்கப்புறமா இன்ஹேல் பண்ணிட்டு ஒரு முட்டி கால், வலது காலையோ இல்லை இடது காலையோ முடி மடக்கிக்கோங்க. எக்ஸேல் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா எக்ஸேல் பண்ணி உங்க மூச்செல்லாம், உங்க வயிற்றுல இருக்கிற எல்லா மூச்சையும் எடுத்துட்டு உங்க வயிறை நல்லா உள்நோக்கி இழுத்ததுக்கு அப்புறமா இந்த முட்டிக்கால இரண்டு கைகளால உங்க வயிறை நோக்கி பிரஸ் பண்ணுங்க. அது மாதிரி பிரஸ் பண்ணும்போது இந்த இன்னொரு கால் இப்படி மடங்கியோ இல்லை லூஸாவோ இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். பாதம் விரல்கள் வந்து உங்களை நோக்கி மடங்கி இருக்கணும், உள்நோக்கி இருக்கணும். இது ரெண்டும் தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த ஒரு காலை மடக்கும்போது இன்னொரு கால் வேற பக்கம் எங்கேயோ போயிடக்கூடாது, இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். உங்கள் பாதம் மேல் நோக்கி இருக்கணும், விரல்கள் உங்களை நோக்கி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. வெளி நோக்கி இல்லாமல் உள் நோக்கி இருக்கணும். இவ்வளோதான். ஸோ இன்ஹேல் பண்ணிவிட்டு ஒரு கால் மடக்குங்க. எக்ஸேல் பண்ணிவிட்டு உங்கள் வயிற்றில் இருக்கிற காற்று வெளியில் எடுத்துட்டு இந்த முட்டிக்காலை இப்படி நல்லா உங்கள் வயிறை நோக்கி இப்படி இது பண்ணுங்கள், நல்லா அமுக்குங்க. அப்போ உங்களை அறியாமல் இந்த கால் இப்படி வரும், தூக்கிக்கும். அதை தூக்கினா பரவாயில்ல, திரும்ப கான்சியஸ்னஸ் அங்கே கொண்டு போய் இதை நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு இதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உங்கள் வயிறு நோக்கி அமுக்குங்க. இவ்வளோதான், ரொம்ப சுலபமான ஒரு பயிற்சி. இன்ஹேல், இப்போ இதை நீட்டிட்டு எக்ஸேல், இந்த காலை வெளியில் நீட்டிட்டு திரும்பவும் இன்ஹேல் எக்ஸேல். இப்போ இப்படி தூக்குங்க, தூக்கிட்டு இந்த கால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், பாதம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், மேல் நோக்கி. இதை எவ்வளவு முடியுமோ, உங்களால் இவ்வளோதான் முடியும்னு பரவாயில்ல, ஆனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ உங்கள் கைகளால் பிடிச்சி அமுக்க ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப நல்ல பயிற்சி. இன்ஹேல் எக்ஸேல். ஸோ இன்னொரு முறை வரிசையாக செய்து காட்டுறேன். இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். இது மாதிரி இந்த கால் இந்த கால் ஒரு 5 கவுண்ட் இல்லைன்னா 10 கவுண்ட்டு இப்படியே வச்சுக்கோங்க. இப்படியே வச்சுட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்க. இது ரெண்டையும் தனித்தனியாக செய்ததுக்கு அப்புறமா இரண்டு கால்களையும் சேர்த்து செய்யணும். நீங்கள் திரும்பவும் இன்ஹேல், ரெண்டு கால்களையும் மடக்கிக்கோங்க. ஹக் பண்ணிக்கிற மாதிரி இப்படி உங்கள் கைகளை உங்கள் முட்டிக்கால்களுக்கு வெளிப்பக்கமாக கோர்த்துக்கிட்டு நல்லா எக்ஸேல் பண்ணிட்டு இப்படி நல்லா டைட்டாக பண்ணிட்டு இப்படி இருங்க. இது மாதிரி ஒரு 10 கவுண்ட் இருங்க. ரொம்ப சுலபம், ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். படுத்த நிலையில் பண்ணுறீங்க, ஸோ எந்த கஷ்டமும் இல்லை. இப்படியே இருங்க. இன்ஹேல் எக்ஸேல். ஸோ இது வந்து நீங்கள் வயிறு அமுக்கிறதுனால இது காலியாக இருக்கணும், வயிறு காலியாக இருக்கணும். வயிறில் உணவு இருந்ததுன்னா அது நல்லதில்லை. இன்னும் சில பயிற்சிகளோடு அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.